என்ன எடுத்துட்டீங்க? எஸ்பி வேலுமணி கேக்குறாரு. நேத்துக்கு அவர் கோயம்புத்தூர் போகும்போது மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அந்த கூட்டத்தை பாத்துருங்க. அவர் கேட்டாரு, என்ன எடுத்துட்டீங்க? 12 மணி நேரம் என்னை உட்கார வச்சிங்க ஒரே இடத்துல. அதுலேருந்து என்ன தெரியுது, அவருக்கு இன்னும் அவருடைய ஆட்கள்லாம் அரசாங்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். வீட்டில் ரைடு பண்ணவரேன்னு சொல்லிவிட்டு போன ரைடு இதுவாக தான் இருக்கும். ரைடு வர்றதுன்னு தெரியாமல் போகணும், எதிர்பாராத நேரத்தில் போகணும். நான் வெள்ளை அறிக்கையில் போகிறா சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ரைடுக்கு போனால் என்ன கிடைக்கும்? பிஜேபி கூட பாராட்டியிருக்காங்க, சிறப்பாக செய்திருக்கிறதா? பிஜேபி கூட பாராட்டியிருக்காங்க எனக்கு புரியலையா. இல்லை, அவங்க திமுக வர்சஸ் பாஜகன்னு வரணும்னு அவங்க அண்ணாமலை சொல்கிறாரு. அண்ணாமலையா? பாஜக தலைவர், தமிழ்நாடு பாஜக. அவர் என்ன, அவர் பெரிய அரசியல் ஞானி. அவர் அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள். அவர் நேற்று முளைச்சா காணும். பாஜகன்னு நான் சொன்னோடனே பாஜக கூட பாராட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வரல, சிரிப்பு வந்தது. அதிமுக இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அதிமுக வந்து எவ இருக்குதா இப்போ? அது பிஜேபியோட போய் ஐக்கிய ஆகி கடலில் சங்கமிச்ச கடலில் வீழ்ந்த பின் எந்த துளி மலை துளி வைரமுத்து எழுதுன மாதிரி அந்த பாஜகங்கிற கடலில் உளுந்துட்ட மலை துளியாக மாதிரி சங்கமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்குதுங்க அதிமுக. நம்ம அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டோம், நல்லா வெளுத்து வாங்கியிருக்கலாமே இருந்தது. நல்லா போய் உட்காந்துருப்போங்க, என்ன சாப்பாடு என்ன பண்ணு, அவ்வளோ பணம் சொல்லுமா? அது ரெய்டு எதுக்குங்க? இந்த கூட்டத்துக்கு நீ செலவு பண்ணதே போதுமே, நீ தகுதிக்கு மீறி சொத்து சேர்த்துருக்கங்கிற அந்த கூட்டத்துக்கு நீ போட்ட சாப்பாட்டையும் தெரிஞ்சு போச்சுல்ல. 2026 பாமக இனி தனித்து போட்டியிடும், அதிமுக திமுகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அவங்கள யாராவது சேர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. கடன் சுமை அதிகரிச்சிருக்கிறதா சொல்கிறேன். சுமையை வந்து போய் சொல்ல, அப்படி உண்மையாக இருந்ததுனா 5 லட்சம் கோடிங்கிறது இருந்ததுன்னா இன்னும் 50 வருஷம் அவன் அந்த கடனை அடைக்க. 5 லட்சம் கோடியை வாங்கி விளையாடி இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் ரைடு பண்ணாமல் என்ன பண்ணுறது? நியாயமாக பார்த்தா இருக்கா, கவர்மெண்ட் ரைடு பண்ணக்கூடாது, மக்கள் ரைடு பண்ணணும். தமிழ் சரியாக பேச வரல. நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா, அவர் ஆங்கிலத்தில் பிரமாதமாக பேசுவார். ஆனால் அவர் ஒருவேளை ஆங்கிலத்தில் அவர் பேசியிருந்தாலும் பிச்சு உதவி இருப்பார். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவர் ஆங்கிலத்தில் பேசியிருந்தால் ஜெயக்குமார் புரிஞ்சிருக்காரு. தமிழின் நம்பர் 1 அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் காந்தராஜ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் டாக்டர் காந்தராஜ் சார், எப்படி இருக்கீங்க? திரு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று 100 நாளை தொட்டு விட்டார்கள். இந்த 100 நாள் ஆட்சியில் எப்படி இருந்தது தமிழகம்? அவங்களுடைய ஆட்சியில் உங்களுக்கு வெகுவாக ஈர்த்தது அவங்க செஞ்சதில் எது பிடிச்சிருக்கு இந்த 100 நாளில்? 100 நாளுங்கிறது வந்து ஒரு விமர்சனத்துக்கு போதுமான இது கிடையாது. 1800 நாட்கள், 5 வருஷத்துக்கு. அதில் 100 நாள் கழிஞ்சிருக்குது, 1700 நாட்கள் இருக்கு இன்னும் பாக்கி. இந்த 100 நாளை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து விமர்சித்து அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நியாயமே கிடையாது. குழந்தை பிறந்து இருக்குதுங்க, சரி, அது தவழணும், அது உக்காரணும், அதுக்கப்புறம் நடக்கணும், எவ்வளவோ இருக்குது. அதுக்குள்ள அந்த குழந்தை பிறந்த உடனே எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஏதாவது படிக்கிற மாதிரி இருக்குதா, அறிவோடு இருக்குதான்னு அவங்க கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. குழந்தை பிறந்துருக்குது, ஓரளவுக்கு ஆரோக்கியமான குழந்தையாக தெரியுது. அவ்வளோதான் இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடியது. வந்து அவங்க வந்து பதவி ஏற்றுக்கிட்ட சூழ்நிலை மற்ற பதவியேற்புகளுக்கும் இந்த சமயத்தில் வெற்றி பெற்று பதவியேற்கிற நிலைமைக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. கொரோனாங்கிற ஒரு பயங்கர ஒரு சூழ்நிலையில் உலகமே மாட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வரும்போது உச்சகட்டம், உச்சகட்டத்தில் இருந்த நிலையில் உட்காந்துருக்காங்க. தடுப்பூசி போடுறதா வேண்டாமான்னு ஆயிரக்கணக்கு எல்லாம் அது பிரச்சனையே வந்து கொரோனாங்கிற தோர்மிச்சு எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு. இல்லை, உலகமே கொரோனாவுக்கு கீழே இருந்த நேரத்தில் இவங்க வந்தாங்க. கொரோனாவுக்கான தடுப்பு முறைகளை வந்து நல்லாவே சிறப்பாகவே பண்ணாங்க. ஒரு அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி பற்றிய பல பிரச்சனைகள்லாம் இருந்தது. தடுப்பூசி போட்டுக்கலாமா கூடாதாங்கிற ஒரு கேள்விகள் இருந்தது. போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பக்கம், வேண்டாங்க அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தடுப்பூசிகளை வந்து சுலபமாக வேணுங்கிறவங்களுக்கு போடுற மாதிரியான வசதிகள்லாம் பண்ணி கொடுத்து வேண்டாங்கிறவங்களுக்கு விட்டுட்டாங்க. வேணுங்கிறவங்களுக்கு போடுறதுக்கு அவங்களுக்கும் கிடைக்காமல் இருந்தது, அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆக அந்த மாதிரி குறைபாடுகளை எல்லாம் நீக்கி பல்வேறு இதையும் கட்டுப்பாடுகள்லாம் நிறையா தளர்த்தி வர்த்தகங்க இருத்தகம் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன கல்வி அவங்க அதிமுக இழுத்து மூடினாங்க, பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து கல்வியை இழுத்து மூடினாங்க.
இவங்களும் அதை இழுத்து மூடி தொடர்ந்து மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இப்போ பள்ளி கல்லூரி திறக்கிற நேரமா? நீங்களும் பாடம் எடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர், உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இந்த சூழ்நிலையில் நம்ம பள்ளி கல்லூரி திறக்க முடியும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறேன்னு இருக்காங்க. பள்ளி கல்வியிலேயே நீங்கள் வந்து சில இதெல்லாம் பார்க்கணுங்க. தொழிற்கல்வியான மருத்துவம், பொறியியல் கல்லூரி, இது சட்டக்கல்லூரி, விவசாய கல்லூரி, இது போன்ற தொழிற்துறை சார்ந்த கல்லூரிகளையெல்லாம் நீங்கள் இழுத்து மூண்டிங்கன்னா எப்படி நடக்கும்? மாணவ மாணவிகளுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லை? மாணவர் மாணவிகள் பாதுகாப்பு நான் வேணான்னு சொல்லலை. சரி, அவங்க அவங்களுக்கு வந்து படிப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போனாங்க அந்த மாணவ மாணவிகள். அதுக்கப்புறம் ஏது அவங்க மாணவ மாணவிகள் மனிதர்கள் அவ்வளோதான். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு, ஆன்லைன் கிளாஸில் எப்படிங்க அதை எடுக்க முடியும்? இந்த கிளாஸ்லாம் எடுக்க முடியுமா? என்ன அவஸ்தைப்படுறேன்னு தெரியுமா? நான் இதை கண்ணால் பார்த்தாலே புரியாத விஷயங்கள். மருத்துவத்தை நீங்கள் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நான் டீச் பண்ணுறேன், மெடிக்கல் சப்ஜெக்ட் இது பண்ணுறேன், அது ஆன்லைனில் எப்படி எடுக்கிறது? அதை எப்படி நடத்த முடியும்? அதை கண்ணால் பார்த்தாலே புரியாதுங்க. தொட்டு பார்க்கணும், அது இயந்திரங்களை இயக்கி பார்க்கணும். தொழிற்கல்வி அங்கே வந்து படிப்பு பாடம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, தொழிலை சொல்லிக் கொடுக்குறோம். அங்கே வந்து படிப்பு இல்லை, அங்கே வந்து செயல்முறை ப்ராக்டிக்கல் அதுதாங்க. அவங்க அந்த கல்லூரியெல்லாம் எடுத்து மூடிட்டு நீங்கள் எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு தொழிற்சாலை திறக்கிறதுக்கு அந்த நிபுணர்கள் இருப்பாங்களா? அப்போது தொழிற்கல்வி எடுத்து மூடிட்டீங்கன்னா பொறியியல் துறையை சார்ந்தவர்கள் இருப்பாங்களா? மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் இருப்பாங்களா? எப்படி முடியும்? எல்லாத்துக்குமே ஒரே யூனிஃபார்மாக ஒரே சட்டம் போட்டு மூணு அப்படியே பள்ளிகளை மூடுங்கள், முடிஞ்சு போச்சா? நான் அதுதாங்க சொல்கிறேன். ஊரடங்கு சட்டங்கிறது வந்து இடத்த பார்த்து இதை பார்த்து நீங்கள் எல்லாம் கணக்கு போட்டு பண்ணணுமே ஒழிய, இன்னையிலேருந்து சைதாப்பேட்டை பூராவும் மூடப்பட்டது, இன்னையிலேருந்து அம்பத்தூர் போகிறாங்க மூடப்பட்டது, அப்படி போகக்கூடாதுங்க. அம்பத்தூரில் எதெல்லாம் மூடணும்? ஆனால் ஸ்டாலின் அரசு வந்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு நிறைய தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, அந்த தளர்வுகள் பத்தாதுங்கிற தளர்வுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். நீங்கள் வந்து உடனே பாருங்கள், ஆடி மாதம் அன்றைக்கி தான் உங்களுக்கு வியாபாரமே நடக்கும். அந்த நேரத்தில் பார்த்து நீங்கள் வந்து அந்த ஆடி தள்ளுபடின்னு வச்சு நடத்த வேண்டிய கடைகளை பூரா மூடிங்களா? உங்கள் கதி என்ன ஆகும்? அவங்க அப்போ கொரோனாவில் தப்பிச்சு அவங்க பொழைச்சி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் யோசிக்க வேணாமா? சரி, இதெல்லாம் தான் நம்ம கேட்கறது. இதெல்லாம் தான் இந்த நிபுணர் குழுன்னு ஒரு கூட்டம் உட்காந்துருக்காங்க, அவங்க என்ன அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க? இருந்தாலும் அரசாங்கம் சொல்லிச்சுன்னு கேட்டு அவங்களும் மூடிட்டாங்க. முதலாளிக்கு பிரச்சனை இல்லைங்க, அவங்க கடையை மூட்டி போடுவாங்க. அதை நம்பி இருந்த தொழிலாளிக்கு அதே என்ன? அந்த தொழிலாளர்களுடைய இது எதிர்காலம் என்ன? அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு போனஸ் கிடைக்காது, அவங்களுக்கு வியாபாரத்தில் வரக்கூடிய கமிஷன் கிடைக்காது, என்ன போச்சு? இல்லை, ஆக கொரோனாவில் தப்பிச்சிட்டாங்க, வறுமையில் சாவ போகிறாங்க. சரி, இதையும் திங்க் பண்ண மாட்டேங்க. இதெல்லாம் தான் சில கேள்விகள். இருந்தாலும் இவங்க நல்லா சமாளித்து கட்டுக்குள்ளார கொண்டிருக்கிறாங்க. மறுபடியும் அக்டோபரில் ஊரடங்கு வருங்கிறாங்க. அந்த ஊரடங்கு வந்ததுன்னா அதை மூணாவதால் வருங்கிறாங்க. மூணாவதால் வரும்போது இதே மாதிரி ஆகாயத்திலேருந்து ஆகாயத்துக்கு கீழே இருக்க அத்தனையும் இழுத்து மூடப்படும் அப்படி உத்தரவு போட்டு இ பாஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கணும். இந்த 100 நாட்களில் வந்து குறைகள் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் திமுகவுடைய புதிய அரசை பற்றி நம்ம சொல்லலாம். ஏன்னா இத்தனை சங்கடங்கமான ஒரு சூழ்நிலையில் மிக பிரமாதமாக சமாளிச்சிருக்காங்கங்கிறது வந்து தாராளமாக சொல்லலாம். இப்போ என்கிட்ட கொடுத்துருந்தா நான் என்னத்தை கிழிச்சிருக்க போகிறேன்? அவங்கள உங்களை பார்த்து நான் குறை சொல்லிடலாம். என்ன நீ கிழிச்சேன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. அதே வந்து வேலையை என்கிட்ட கொடுங்க, நான் என்ன செஞ்சு கிழிக்கிறேன்னு பார்ப்போம். அந்த சூழ்நிலையில் அவ்வளோதான் செய்ய முடியும். அந்த சூழ்நிலை எவ்வளோ செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க. சரி, அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வசதிகளை வைத்து கொண்டு எவ்வளவு செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது திமுக நல்லாவே செஞ்சுருக்குது. யார்கிட்ட போய் கேட்டாலும் வந்து நீங்கள் நல்லதானே பண்ணுறாங்க. பிஜேபி கூட பாராட்டியிருக்காங்க, சிறப்பாக செய்திருக்கிறது. பிஜேபி கூட பாராட்டியிருக்காங்க எனக்கு புரியலையா? இல்லை, அவங்க திமுக வர்சஸ் பாஜகன்னு வரணும்னு அவங்களுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு. அவங்க அவங்களுக்கு என்னங்க அண்ணாமலையா? பாஜக தலைவர், தமிழ்நாடு பாஜக. அவர் என்ன, அவர் பெரிய அரசியல் ஞானி, அவர் அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள். அவர் நேற்று முளைச்சா காணாம், அவருக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நான் அப்படி கொண்டு வருவேன்றாரு. தமிழ்நாட்டா முதல்ல அவருக்கு அரசியல் தெரியுமாங்கிறது என் கேள்வி. அதிகாரியாக இருந்தவருங்க, ஜாலியாக இருந்தவர், உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தவர் அவருங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் எந்த கஷ்டப்பட்டிருக்காங்க? அரசாங்க பணத்தில் வீடு, அரசாங்கத்து பணத்தில் காரு, அரசாங்க பணத்தில் காய்கறி, அரசாங்க அலவன்ஸில் வாழ்க்கை, எங்கே போனாலும் கெஸ்ட் ஹவுஸு, அரசாங்க கெஸ்ட் ஹவுஸு, பயணங்கள் பூரா ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ. அவருக்கு என்னங்க தெரியும்? என்ன தெரியும் அதிகாரன்னா? அதிகாரின்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? குறுநில மன்னர்களுங்க,
அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாமையா பாஜக அவருக்கு தலைவர் பொறுப்பு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்காக பதவியை ராஜினாமா, இவ்வளோ வசதியை விட்டுட்டு ஒரு ஆள் வர்றாருன்னா என்ன எதிர்பார்ப்பில் வந்திருப்பார்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ வசதி விட்டுட்டு வர்றாருனாக்கா இதை விட பெருசாக ஏதோ இருக்குதுன்னு தானே அரசியலுக்கு வந்திருக்காரு, மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக வந்திருக்காரு. இல்லை, நீங்கள் அவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேள்வி கேட்குறீங்க. மேகதாது விஷயத்தில் எல்லாரும் மிகப்பெரிய குரலை, எதிர்ப்பு குரலில் மேகதாது அணைய கட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் கர்நாடக பாஜக எதிர்த்து தமிழ்நாடு பாஜக தலைவர் உண்ணாவிரதம் இருந்தாரு. நீங்க பாக்கலையா? எங்க இருந்தாரு? தஞ்சாவூர்ல உண்ணாவிரதம் இருந்தாருல்ல. தஞ்சாவூர் கர்நாடகாவில இருக்கு, கர்நாடகாவில இருக்குது சார். தமிழ்நாட்டு தலைவர்கள் அப்படித்தானே தமிழ்நாட்டு தான் போராட்டம் நடத்துவாங்க. ஏன் சார், அது அது பெரியார் தான் சொல்லுவார். அதாவது இங்கேருந்து தர்ப்பணம் பண்ணால் மேலே போயிடணும்னு உடனே அவர் உடனே பக்கத்தில் இருக்கிற ஏரியில் இருக்கிற தண்ணி எடுத்து இப்படி எப்படி இறைச்சார். எங்க என்னங்க தண்ணியாக இருக்கு? என் நிலமெல்லாம் ஈரோட்டில் இருக்குது. அவன் அது விழுப்புரத்தில் இருக்கிற ஏரியிலேருந்து தண்ணி அரைச்சா. ஏயா, இங்கே இருக்கிற வந்து தர்ப்பணம் பண்ணால் ஆகாயத்துக்கு போய் சொர்க்கத்தில் இருக்கணும் போய் சேர்றதுக்கு இங்கேருந்து போ, அது மாதிரி இருக்குதுங்க நீங்கள் பேச. இல்லை சார், எதிர்ப்பை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டுறாரு அவர். அந்த எதிர்ப்பு நீங்கள் கர்நாடகாவில் போய் போராட்டம் பண்ணுன்ற மாதிரி எப்படி சார்? அவங்க கர்நாடகா கேடராக இருந்தவர் தானே, அந்த ஊர் தானே இருந்தார் அதிகாரியா? அவருக்கு அங்கே செல்வாக்கு இருந்துருக்கும்ல. சரி, அங்கே இருக்கிற அரசு அதிகாரியா இருந்தா, அரசு அதிகாரியா இருந்தாக்கா அப்போ அரசு அதிகாரி அவருக்கு அரசியல் தெரியாது. அதான அர்த்தம் நீங்க சொல்ல வர்றது? அதானே நீங்க சொல்ல வர்றது? இல்ல சார், அவர் அங்க போய் போராட்டம் நடத்தணும். இது நீங்க ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்துல பிறந்தவர். ஆமா, உங்க சகோதரர் அமைச்சரா எல்லாம் இருந்தாரு. சரி, நீங்க அவருடைய எதிர்ப்பின் வலிமையை, எதிர்ப்பையை எங்க காட்டணுமோ அங்கதானே காட்டுவாங்க. எங்க காட்டி இருக்கணும்? தஞ்சாவூர்ல அரசு, மத்திய அரசனுடைய அலுவலகங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கணும். தஞ்சாவூர்ல உட்காந்துருக்கூடாது, சென்னையில வந்து உட்காந்துருக்கணும். சரி, சென்னையில வந்து சாஸ்திரி பவன் முன்னாடியோ ராஜாஜி பவன் முன்னாடியோ நின்று அங்கே வேலையை நடக்க விடாம நடத்தி இருக்கணும் சார். ஒரு போராட்டம்னா இப்போ வள்ளூர் கோட்டம், வள்ளூர் கோட்டம் இருக்கு, சரி, கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகைக்கு எதிரில் இருக்குது. ஆமாம், அங்கெல்லாம் அங்கே நான் நடத்த விட மாட்டேன்னு சொல்லி தடை போட சொல்லி தடையை வாங்கியிருக்கணும். அந்த அப்போதான் அந்த போராட்டத்துக்கு ஒரு வலு இருக்கும். சரி, ஐயோப்பா அண்ணாமலை நடத்துகிற போராட்டத்தை நடத்த விடக்கூடாதுன்னு அரசாங்கமே பயப்படுதுன்னு சொல்ல ஒன்றுமே இல்லையே. இப்போ நீங்கள் சொல்லி தானே ஒரு போராட்டம் நடந்தேன்னு தெரியுது. ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் போராட்டங்க. நானும் போராட்டம் நடத்தினேன். காந்தராஜ் வந்து மேகதாது எதிர்த்து போராட்டம்னு போட்டால் என்ன விளைவு ஏற்பட்டிருக்குமோ அதே விளைவு தான் இந்த அண்ணாமலை நடத்துகிற போராட்டத்துக்கு ஏற்பட்டிருக்கும். சரி, இதில் வந்து பாஜகன்னு நான் சொன்னோன்னே பாஜக கூட பாராட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வரல, சிரிப்பு வந்தது. சரி, கோபமே வரல. பாஜக கிட்ட சர்டிபிகேட் வாங்குற அளவுக்கு நம்ம நிலைமை மோசமா போச்சு. அதை நினைச்சு சிரிப்பு, வேற ஒண்ணு இல்லை. திமுகவை எதிர்த்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நிறைய செய்யறதுன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் செய்யாமட்டு தேவையற்ற சில நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ரெய்டு போன்ற விஷயத்தெல்லாம் பழி வாங்கும் நடவடிக்கை திமுக கையில் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு போராட்டம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி நடத்தினது நீங்க பாத்தீங்கல்ல அதிமுக, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், தன்னை என்னை காப்பாற்றிக்கணும். என் வீட்டில் என்னை வந்து என் சொத்தையெல்லாம் பிடுக்கிறதுக்கு வந்தீங்கன்னா நான் வந்து சும்மா உட்காந்துருப்பேன். பழிவாங்க நடவடிக்கைன்னா நான் ஏற்கனவே திருட்டுனு தானே. அது எப்படி வந்து இந்த சொத்து? நேற்று வரல என்ன வந்தீங்க சார்? மக்களுக்கு நல்லது செய்யுங்க நீங்கள், அதை விட்டு பழிவாங்குற நடவடிக்கையில் ஈடுபடுறீங்களே, போராட்டம் இப்படி அடையாள போராட்டம் தான். இப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிறவங்க பிடிச்சி அவங்க கிட்ட இருக்கதான் பிடிங்கி எடுத்துக்கிட்டு வந்து அரசாங்க சொத்தாக மாற்றினாக்கா மக்களுக்கு நன்மை செய்கிறதா தான் அர்த்தம். என்ன வர்றது, என்ன எடுத்துட்டீங்க? எஸ்பி வேலுமணி கேட்கிறாரு. நேற்றுக்கு அவர் கோயம்புத்தூர் போகும்போது பெரிய அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்துருங்க, அவர் கேட்டார் என்ன எடுத்துட்டீங்க? 12 மணி நேரம் என்னை உட்கார வச்சிங்க ஒரே இடத்துல. அதுல இருந்து என்ன தெரியுது? அவருக்கு இன்னும் அவருடைய ஆட்கள்லாம் அரசாங்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவருக்கு தகவல் போயிருக்குது, தகவல் போயிருக்கோன்னு ஜாக்கிரதை ஆகிட்டாரு. ஏற்கனவே இங்கே வெள்ளை அறிக்கையில் வந்து சொல்லிவிட்டாங்கல்ல அமைச்சர்கள் வீடுகள் மீது ரைடாகுன்னு. யாருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாவது சுய புத்தி இருக்க வந்து அதுக்கப்புறமா வீட்டில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க? அது ஏற்க உன் வீட்டில் ரைடு பண்ண வரேன்னு சொல்லிவிட்டு போன ரைடு இதுவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரைடு வர்றது தெரியாமல் போகணும், எதிர்பாராத நேரத்தில் போகணும். வெள்ளை அறிக்கையில் பூரா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரைடுக்கு போனால் என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு போன மாதிரி தான் இருந்தது. அதிமுக இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதிமுக வந்து எவ்வளோ இருக்குதா இப்போ? அது பிஜேபியோட போய் ஐக்கியம் ஆகி கடலில் சங்கமிச்ச, கடலில் வீழ்ந்த பின் எந்த துளி மலை துளின்னு வைரமுத்து எழுதுன மாதிரி தான் ஞாபகம் வருது. அந்த பாஜகங்கிற கடலில் உளுந்துட்ட மலை துளியா மாதிரி சங்கமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்குதுங்க அதிமுக கூட்டணி சார், அவங்களோட கூட்டணி இருக்காங்க. கூட்டணியாவது அவன் ஒன்றுமே கிடையாது சார். நல்லா நல்லா கிளீனாக உள்ள அப்படியே போ, செம்பல பயல் பயல் நீர் போல அப்படியே உள்ள நுழைஞ்சு போயாச்சு. இனிமே எங்க இருக்குதுங்க அதிமுக? இபிஎஸ் ஓபிஎஸ் தான் சார் அதிமுகவுக்கு தலைமை. அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. சரி, அப்புறம் அந்த மந்திரிகளா இருந்தவங்க சம்பாரிச்சவங்க நல்லா வளமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்ட நிர்வாகிகளை தவிர யார் இருக்கா அந்த கட்சியில? யார் இருக்கா?
ஒரு சசிகலா வரும்போது ஒரு 1000 பேர் பின்னாடி தொண்டர்கள் வந்தாங்க. அதே மருத்துவமனைக்கு போன எடப்பாடி பழனிசாமி பின்னாடி எத்தனை தொண்டர்கள் போனாங்க. எஸ்பி வேலுமணி அந்த ரைடெல்லாம் முடிஞ்சு கோயம்புத்தூர் போகும்போது கூட்டம் பார்த்தீங்களா? ஆமாம், எனக்கு நீங்கள் கொடுங்க, நான் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கதை சொல்லாதீங்க சார். ரைடு நடந்தபோது, ரைடு நடந்து வீட்டுக்கு முன்னாடி ரைடு நடந்தபோது என்ன என்ன சாப்பாடு போட்டீங்க? அதான் சார், என்ன சாப்பாடு தொண்டர்கள். எனக்கு என்ன எரிச்சல்னா, நம்ம அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டோம், நல்லா வெளுத்து வாங்கியிருக்கலாமே இருந்தது. நல்லா போய் உட்காந்துருப்போங்க, என்ன சாப்பாடு, என்ன இது, அவ்வளோ பணம் சொல்லப்போ அது ரைடு இருக்குங்க. இந்த கூட்டத்துக்கு நீ செலவு பண்ணதே போதுமே, தகுதிக்கு மாரி சொத்து சேர்த்துருக்கேங்கிற அந்த கூட்டத்துக்கு நீ போட்ட சாப்பாட்டையும் தெரிஞ்சு போச்சுல்ல. நீ அளவுக்கு மீறி சொத்து சார், இதுக்கு என்னத்துக்கு ரைடு? இல்லை, தொண்டர்களாக வந்து உட்காரல, நீங்கள் அப்படி பார்க்கல. சரிங்க, வேலுமணிங்கிற உலக மகாத்தலைவர், அவருக்காக தான் உலகமே இருக்குது. அப்படி ஒரு காசு உள்ள ஆள் செலவு பண்ணால், பெரிய பணக்கார வீட்டில் திருமணத்தை நடந்ததுன்னா ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணானாக்க ஒரு கூட்டம் சேருவேன். அந்த கல்யாணத்தை வாழ்த்துறதுக்காக வந்தான், அவன் போடுற சாப்பாட்டுக்கு வந்தான், அப்படி வந்ததுதாங்க. அந்த தொண்டர்கள் வந்து யார் போட்டான்னு கேட்டு பாருங்க. கேட்டீங்களா அந்த கூட்டத்தில் யாருக்காக உட்காந்து இவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்கன்னு கேட்டு கோஷம் போட்டாங்கல்ல? இந்த ஆமாம், சொல்லி கொடுத்தா அந்த 10 பேர் கோஷம் போட்டிருப்பான். இதெல்லாம் சொல்லி கொடுத்தானுங்களை கூப்பிட்டு வரோம். ஒரு கான்ட்ராக்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் ஆளை கூப்பிட்டு வந்துடுறாங்க, கொடி நட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு காலங்க, கட்சி திமுகலாம் ஆரம்பித்த காலத்தில் நாங்கள்லாம் அதில் இருந்தவங்க. நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா இன்றைக்கே வந்து திமுக கொடியெல்லாம் கயிறில் ஒட்டி பசை போட்டு ஒட்டி அதை தோரணமாக எடுத்துக்கிட்டு போய் தெருவில் கட்டின காலம் உண்டு. நாங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்கோம். நீள நீள மூங்கில்களை எடுத்துக்கிட்டு வந்து கொடியை மாட்டி இருக்கிற வெள்ளை துணியில் கருப்பு சிவப்பு பெயிண்டெல்லாம் அடித்து கொடியாக மாற்றி கட்டினதெல்லாம் உண்டு. தொண்டர்கள் செஞ்சுக்கிட்டு நாங்கள் சொந்த செலவில், அது ஒரு காலம். இன்றைக்கி நான் ஒரு கான்ட்ராக்டர், என்கிட்ட சொன்னீங்கன்னா எந்த கட்சிங்க அப்படிம்பேன். ஸோ கட்சி பேரை சொல்லிட்டாக்கா உங்கள் கொடி இதெல்லாம் கொடுங்கனாக்கா எல்லாம் ஏற்பாடு பண்ணுது. நீங்கள் பாருங்கள், முந்தின நாள் பார்த்தீங்கன்னா அந்த லாரியில் வருவாங்க, போல நடுவாங்க, கரெக்டாக நட்டுட்டு போ. பார்த்தது இல்லையா நீங்கள்? பாருங்க, அந்த பேனர்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, கட்டிட்டு போயிடுவாங்க. தொண்டனா கட்டுறான், அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா பூரா கட்டி முடிச்சுட்டு அவங்களே மாலையும் போட்டுடுறாங்க. சில சமயத்தில் சில கான்ட்ராக்டர் யார் மேலே சாணிக்குன்னு அடிக்கணும்னு சொல்லுங்கள், அந்த படத்தில் சாணியை அடிச்சுட்டு வந்துடுறோன்றாங்க. அந்த கான்ட்ராக்டுக்கு ஆள் இருக்குது. என்னங்க, எனக்கு என்னுடைய கல்லூரியில் பணியாளர்கள்லாம் வந்து இதை வந்து முழு நேர தொழிலாக செய்கிறாங்க. அவங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு கட்சிக்கு பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. அவர்கிட்ட கேட்டேன், என்ன என்ன கூட்டம் எப்படி இருந்தது? இல்லைங்கய்யா, போகிற வழியில் அந்த கட்சியில் அதிகமாக கொடுக்குறேன்னாங்களா, அதுக்கு போயிட்டேன்னார். அமௌண்ட்டை பொறுத்து தாங்க இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அவரை வர சொல்லி. நான் வந்து அவங்கள பார்த்துட்டு அதிகமாக கொடுத்தாலும் உங்களுக்கு வராமல் எனக்கு வந்துடுவாங்க, அவ்வளோதான். 2026 பாமக இனி தனித்து போட்டியிடும் அதிமுக திமுகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அவங்கள யாராவது சேர்த்துக்கிறேன்னு சொன்னாங்களா? இதுவரைக்கும் கூட்டணியில் இருக்காங்களா? அவங்க கூட்டணியில் இருக்கு, அதிமுக கூட்டணி. அப்போ அதில் இருந்து கழட்டி விட்றாங்கன்னு அர்த்தம். எங்களை தனிச்சு விட்டுருவாங்க போட்டுருக்குதுங்கிறது சூசகமாக சொல்கிறாரு. சரி, அதான் அர்த்தம். ஒன்று திமுகவுக்கு போவோன்னு கூட சொல்லணும்ல, அதை கூட சொல்ல. ரெண்டு கட்சியும் இல்லாமல் நாங்கள் பயணிங்கிறது தெளிவாக, பாமக ஆட்சிக்கு வருன்றார் சார். திமுக சேர்த்த மாட்டாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் போய் விஜயகாந்தை பார்த்துருக்காரு. சரி, பார்த்து வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு. மற்றவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. ராம்தாஸ் கூட வாழ்த்து சொன்னார், வாழ்த்து சொன்னார், இதை பண்ணார். இவர் ராம்தாஸ் ரெண்டு திருப்பி நன்றியெல்லாம் சொல்கிற மாதிரி இதை பண்ணார். அவங்கக்கிட்ட இருந்து சரியான பதில் கிடைக்கலன்னு தெரியுது அதிலிருந்து. அதிமுகங்கிறது தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது இல்லை, அந்த கூட்டணி போயிடுச்சு, அது நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும். அந்த 2026 அன்புமணிக்கும் அந்த ராஜ்யசபா போஸ்ட்டு முடியுது. அப்புறம் பையன் பதவி இல்லாமல் எப்படி இருப்பார்? அதுக்குள்ளார ஏதாவது பண்ணி இது மாதிரிலாம் இப்போ இருந்து ஆரம்பித்தாதான் மகனுக்கு ராஜ்யசபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, பாமக ஆட்சிக்கு வருன்றார் அவர். அதான் அன்புமணிக்கு ராஜ்யசபா கிடைச்சாலும் ஆட்சிக்கு வந்த மாதிரி தான். அவங்கள பொறுத்த அதுதான் ஆட்சி. அன்புமணிக்கு ராஜ்யசபா அதுதான் ஆட்சி. ஆகும் இல்லை, ரெண்டு கட்சியும் இல்லாமல் தனித்து போட்டியிடுற அளவுக்கு அவங்க மீண்டும் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது மிரட்டினா தான் ஏதாவது கவனிப்பீங்க. நீங்கள் இல்லாட்டி அம்பவுன் விட்டுட்டீங்கன்னா எங்கே என்ன வருது? நான் எனக்கு இல்லை, தேர்தலுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குது சார் நேரம். 5 வருஷத்துக்குள்ளார என்ன ஆகும்னு யாருக்குங்க தெரியும். நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் பட்ஜெட் நீங்கள் போட்டிங்க, ஏன்னா ஒரே சிரிப்பாக இருந்தது. டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டு, டிஜிட்டலை யூஸ் பண்ணி பட்ஜெட்டை படிக்கிறீங்க. அந்த பட்ஜெட் படிக்கிறதுக்கே டிஜிட்டல் வந்துருச்சு. இந்த டிஜிட்டலை பேஸ் பண்ணி தானே எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி உங்கள் பட்ஜெட்டை போட்டிங்களா? அதை பண்ணிங்களா? படிக்கிறதுக்கே பட்ஜெட் வந்துருச்சு, டிஜிட்டல் வந்துருச்சு. இது வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு எங்கெங்கேயோ போகும்ல. நாளைக்கு பட்ஜெட்டே தேவையில்லாத அளவுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று வரலாம் இல்லையா? சரி, அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிங்களா? இதெல்லாம் திங்க் பண்ணுங்கள். ராம்தாஸுக்கு சொல்லுங்கள், வயசாகி போச்சு, அவருக்கு சிந்திக்கிற சக்தி போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரே ஒன்று ஒன் எஜெண்டா தான் அவருடைய வாழ்க்கையில்,
மகனுக்கு மந்திரி பதவி அவ்வளோதான். அதை கொடுத்துட்டா அவரை பொறுத்தவரைக்கும் கட்சியை கழிச்சிட்டு அவர் அமைதியாகிடுவார். அதை இப்போ கூட பண்ணலாம், யாராவது ஒரு கூப்பிட்டு ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சண்டை கொடுத்தாச்சுங்கன்னா அவர் கட்சி கிடச்சிடுவார், அவ்வளோதான். தமிழ்நாட்டினுடைய கடன் 570,000 கோடி கிட்டே இருந்திருக்கு. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் நீங்கள் திரு பிடிஆர் தாக்கல் பண்ணதை எப்படி பார்க்குறீங்க? பட்ஜெட்டை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, நான் பொருளாதாரம் நிபுணன் இல்லை. அதில் என்னென்னமோ நல்லது இருக்குது. நாங்கள் கடன் சுமை அதிகரிச்சிருக்கிறதா சொல்கிறேன். கடன் சுமை வந்து போய் சொல்ல அப்படி உண்மையாக இருந்ததுன்னா 500,000 கோடிங்கிறது இருந்ததுன்னா இன்னும் 50 வருஷம் அந்த கடனுக்கு அடைக்கிறது. இன்னும் 50 வருஷம் சாதாரண கடன் இல்லை, பயங்கர கடன். ஒரு தமிழ்நாட்டுடைய மொத்த வருவாய் என்னங்க இருக்குது? நம்முடைய இயற்கை சூழல், நம்மக்கிட்ட இருக்கிற தொழில் வளம் எல்லாத்தையும் சேர்த்தனாக்கா ஒரு வருஷத்துக்கு என்னங்க இன்கம் வந்துடும்? நீங்கள் அரசாங்கத்துக்கு வர இன்கம் விட்டுருங்க, மொத்தமாக அத்தனை தொழிற்சாலைகளும் அத்தனை மக்களுடைய உழைப்பையும் சேர்த்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் ஒரு வருஷத்தில்? 1,00,000 கோடி சம்பாரித்தா பெரிய விஷயங்க. 500,000 கோடியை வாங்கி விளையாடி இருக்கிறாங்க, அப்புறம் அவங்க வீட்டில் ரெய்டு பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க? நியாயமாக பார்த்தா கவர்மெண்ட் ரைடு பண்ணக்கூடாது, மக்கள் ரைடு பண்ணணும். இது கடந்த 10-15 வருஷமாகவே இந்த மாதிரி நமக்கு 500,000 கோடி வந்து அதிகமாகிட்டே இருக்குன்றாங்க. எப்போவுமே ஒரு ஆட்சி போயிட்டு இன்னொரு ஆட்சி வந்து கடன் வச்சுட்டு போவாங்க. இப்படியா? அதுலேயும் ஒரு வரமுறை இல்லை, ஒரு எல்லை இல்லை. 500,000 கோடிக்கு நீ வாங்கினதுக்கு நீ என்னையா பண்ணியிருக்கிற? ஏதா கட்டடங்களை காட்டு. நான் பதில் சொல்ல தயாருன்றாரு ஓபிஎஸ். ஓபிஎஸ் நிதியமைச்சர் கூப்பிட்டு விடுங்களா, கூப்பிட்டு விடுங்களை பதில் சொல்லுவார். அவருக்கா என்ன தெரியும்? அவருக்கு நிதியமைச்சராக இருந்தவர் சார். அவர் நிதியமைச்சராக அவரை போட்ட போது அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அம்மா எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னை ஏங்க இதில் போடுறீங்கன்னா கேட்டார். அவரே கேளுங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்னாரு. எல்லா அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க, நீங்கள் சைன் பண்ணால் போதும்னு சொல்லி தான் அவர் உட்கார வச்சாங்க. அவருடைய நிதிநிலை அறிக்கைகள் ஏதாவது பேசப்படுற மாதிரி இருந்திருக்குதா? 10 வருஷமும் அவர் நிதியமைச்சராக இருந்தார், ஏதாவது பேசப்படுற மாதிரியான? 2 முறை அவர் வந்து கிட்டத்தட்ட 4-5 முறை அதிமுக 10 வருஷத்தில் வந்து பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க. அந்த பட்ஜெட் ஏதாவது சொல்லக்கூடிய வகையில் இருந்திருக்கா? 110 விதியின் கீழே நிறைய விஷயம் சொன்னாங்க. 110 விதின்றதே வந்து கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக பண்றதுதான். அப்படித்தானே பட்ஜெட்டை பிரச்சனை இல்லை சார். அப்படி பார்த்தா இன்னைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்கறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமில்லாத பட்ஜெட்டை பிரசென்ட் பண்ணியிருக்காரு. இல்லை, இது வந்து ஒரு டிஜிட்டல் பட்ஜெட்டை நீங்கள் பெருமையாக பேசுறீங்க. பெருமையாக பேசல, காலத்தினுடைய மாறுபாடு. எஸ், ஆனால் இது ஒரு டகால் பட்ஜெட்ன்றாரு திரு ஜெயக்குமார். அவரும் நிதியமைச்சராக இருந்தவர், பட்ஜெட்டும் வாசிச்சிருக்காரு. ஆக அவருக்கு புரியல பட்ஜெட்டை பற்றி. டகால்டி பட்ஜெட் அவரு புரியலன்னு அர்த்தம். அதான் அன்னைக்கு அவர் என்ன சொன்னார், அவருக்கு தமிழ் சரியாக பேச வரலன்னார். பிடி தியாகராஜனுக்கு தமிழ் சரியாக பேச வரலன்னு நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா, அவர் ஆங்கிலத்தில் பிரமாதமாக பேசுவார், ஏன்னா அவர் குடும்பமும் ஆங்கில குடும்பம், அவர் படித்தது பிற மேல்நாட்டில் படிச்சிருக்கார். தமிழ் அவருக்கு சரியாக வராமல் போனதால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அவர் ஒருவேளை ஆங்கிலத்தில் அவர் பேசியிருந்தாலும் பிச்சு உதவி இருப்பார். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவர் ஆங்கிலத்தில் பேசியிருந்தால் ஜெயக்குமார் புரிஞ்சிருக்காது. அப்போ என்ன உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் தட்டு தாடி மாதிரி தமிழில் பேசியிருக்காரு. டகால்ட்டி பட்ஜெட்னாக்க அதாங்க விமர்சனம். என்ன தப்பு பண்ணியிருக்க, என்ன எதிர்பார்த்த, என்ன கொடுக்கல? ஒரு இந்த நிதியமைச்சராக இருந்தவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வ விமர்சனம்லாம் கொடுக்கணும். ஒன்றுமில்லாத பட்ஜெட்டு நானும் அதே தான் சொல்லி, எனக்கு ஒன்றுமே தெரியாது. இல்லை சார், 1,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுத்தீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. 1,000 ரூபாய் என்ன நலத்திட்ட உதவிகள் மக்கள்கிட்ட பொய்ய சொல்லி ஓட்டு வாங்கிட்டீங்களா அப்படின்றாங்க அதிமுக. அவங்க உண்மை சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்களா? அரசியலே பொய் பேசுறதானுங்களே, வானத்தை விழா வளர்ப்பேங்கிறதான அரசியலே அப்படி சொல்லி தானே உள்ளே வந்தாகணும். சுதந்திரம் வாங்கும்போது என்ன சொன்னீங்க? வெள்ளையர்கள் வெளியேறி விட்டால் நாட்டில் தேனும் பாலும் அப்படியே பெருக்கி ஓடும்னு சொல்லி தானே வாங்கினீங்க? 75 வருஷம் ஆச்சு, தேனும் பாலும் பெருக்கி ஓடுதா? வெள்ளக்காரன் எவ்வளோவா நல்லா வச்சுருந்தான்ல, அவனுக்கு எடுத்து வெளி துரத்தி விட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? பொய் பேசி தான் எங்களை சுதந்திரம் வாங்கினீங்க. அப்புறம் அரசியலே அதுதான். அப்புறம் அதில் வந்து பொய் பேசி தான் வாங்கினேன், உத்தம புத்திரன் நின்றுட்டு பேசுனேன் என்ன அர்த்தம்? இவருடைய பட்ஜெட் இவரும் இதாக இவருடைய பட்ஜெட்டில் ரெண்டு எடுத்து நான் நிதியமைச்சராக இருந்தபோது இந்த மாதிரியான புரட்சி திட்டங்களை கொண்டு வந்தேன், அதில் ஒன்றாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா? கேட்குறதுக்கு யோகிதா இல்லையா? ஒன்றுமே இல்லையா? சரி, வெண்டைக்காய் சாம்பார் மாதிரி ஏதோ ஒன்று படிச்சுவிட்டு போய் உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்த இவங்க 10 வருஷத்தை பட்ஜெட்டை யாராவது சீந்தி பார்த்துருக்காங்களா? ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் இருந்திருக்குதா? ஏதாவது ஒரு புதுமை இருந்திருக்குதா? இந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் செய்ததை ஒரு நாள் பூரா சொல்லலான்னு போராட்டம் ஒன்று நடத்துனாங்களா அதிமுக? அப்போ திரு இபிஎஸ் பேட்டி கொடுத்தாரு. ஆமாம், சொல்லியிருக்க வேண்டியதானே. ஒரு நாள் பூரா சொல்லலாம், ஒரு நாள் பூரா சொல்ல. அந்த ரவுடி பசங்க வந்தினா தெரியுமாடா, வந்தினா தெரியுமாடாம்மா, வரவே மாட்டான். ஒரு நாள் பூரா சொல்ல, ஒரு 2 பாயிண்ட் எடுத்து விட்டுருக்க வேண்டியது தானே. 2 பாயிண்ட் எடுத்து ஒன்றுமே சொல்லலையே.
ஆக ஒரு நாலு பேரா யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லைன்றது தான் தெரிஞ்சது. அதான் கர்த்தம் அது. இந்த 5,00,000 கோடியை இவங்க சரிப்படுத்துறது இந்த ஜென்மத்தில் முடியும்னு எனக்கு தோணலை. அவ்வளோ பெரிய சுமை இங்கே அது. நம்ம சுலபமாக சொல்கிறோம் 5,00,000 கோடின்னு, ஆனந்தமாக அடி தள்ளிட்டு போய் உக்காந்துட்டாங்க. அது எனக்கு என்னமோ இந்த எலெக்ஷனில் அவங்க வேணும்னே தோற்று போயிட்டாங்களோ, தப்பிச்சிக்கலான்னு தோற்று போயிட்டாங்களோன்னு கூட சந்தேகம். ஏடிஎம்கே அப்படிதான் எனக்கு படுது. இவங்களை மாற்றி விட்ருவோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு சா விட்டுன்னு மாற்றி விட்டாங்களோன்னு கூட சந்தேகமாக இருக்கு. நன்றி திரு காந்தராஜ் சார், நிறைய விஷயங்கள் பேசிங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நன்றி நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு கொடிபறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.